அவர் அன்பு கட்டளை ஏற்றுட்டார். நான் அதற்கு சொன்னது அத்தனையும் அவருடைய உள்ளத்திலேருந்து வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரு அவர் என்னுடைய கச்சேரி அவருடைய கச்சேரிக்கு நான் பாடியிருக்கேன்னு தான் சொல்லணும். என் கச்சேரிக்கு நிறைய வாய்ச்சிருக்கேன்னு அவர் சொல்ற. அதாவது ரொம்ப நேரம் உங்களுக்கு எடுத்துக்கல டைத்தை ரெண்டு வார்த்தை சிலருக்கு சொல்லத்தான் ஆனும். அதாவது அவருடைய ஒரு மேதாவிலாசம்ங்கிறது இருக்க இவரை இப்ப பாராட்டு விழா எனக்கு தான், அவருக்கு இல்லை. இருந்தாலும் அவரை பாராட்டாம இருக்கிறது பெரிய தவறு அப்படின்னு தான் நான் அடுத்துன்னு சொல்றேன். அவருடைய மேதாவிலாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது, அது இமயத்துக்கு ஒப்பானது. அவர் ஒரு அமெரிக்காவிலேயோ இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயாவது இருந்தா அவருக்கு ஒரு பெரிய அவரை பெரிய ஒரு ஸ்தானத்தில் வச்சிருப்பா. இப்பவும் நம்ம இங்க வச்சிருக்கோம், இது போராது. என்னுடைய அவருடைய ஒரு படைப்புகள்லாம் இருக்க அதெல்லாம் ஒன்றும் சாமான்யமா ஒன்றும் அதை ஒத்துரும். அதை ரொம்ப மூளை உபயோகிச்சு அதை கவனிச்சாதான் அதில் உள்ள இருக்கிற நுட்பங்கள்லாம் தெரியும். அதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அவரோட கச்சேரிக்கு போய் போய் அவரோட கச்சேரி நிறைய எங்க கச்சேரிக்கு அவர் வாய்ச்சதாகவே வச்சிருந்தாலும் கூட நிறைய அவர்கிட்ட இந்த நுட்பங்கள்லாம் நான் ரொம்ப தெரிஞ்சுட்டு இருக்கேன். எங்க தகப்பனார் நிறைய அவருடைய கச்சேரிக்கு நான் போய் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய எனக்கு ஏற்பட்டிருக்கு. பல அனுபவங்களை அவரே எனக்கு சொல்லுவார். நான் பல சமயத்தில் அவர்கிட்ட இந்த மாதிரி பண்ண என்ன அப்படி பண்ண என்ன இப்படி பண்ணுறாலே எதுக்குன்னு கேட்பேன், எல்லாம் விவரம் சொல்லுவார். அவர் வந்து எனக்கு பெரிய வழிகாட்டியாக இருந்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதனால் இந்த பாராட்டு விழாக்கள் எல்லாம் எனக்கு நடக்கிறது பட்டங்கள் எல்லாமே அவர் காலடியில் இதை சமர்ப்பிக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பாடகியோ இல்லைன்னா பின்னணி பாடகரோ இல்லை அப்படின்னாலும் கூட உங்களை எல்லாரையும் என்னால் திருப்தி பண்ண முடிகிறது அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஏற்கனவே உண்டான எங்கள் தகப்பனார்கிட்ட இருந்த அனுபவமும் நம்ம ஜெயராம் சார்னுடைய ஒரு பக்கவாத்தியத்தில் நான் எனக்கு கிடைச்ச பெரிய புதையல்களும் தான் முக்கியமாக காரணம் நான் சொல்லுவேன். ஆஞ்சநேயரா போட்டுட்டார் ஒருத்தர், அந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆச்சு, 100வது நாள் கொண்டாடினான். அந்த ஆஞ்சநேயரை போட்டுட்ட அந்த கேரக்டர் ஆஞ்சநேயலுன்னு பேர் அவருக்கு. அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தணும்னு தான் நான் சொன்னேன். அவர் சொன்னார் எனக்கு பாராட்டு விழா நடத்தி பிரயோஜனம் இல்லை, எனக்கு மேக்கப் போட்டாரு அவரும் வரணும்னார். சரி அவரும் வரட்டும்னார். இவர் பேசினார் மேடையில் இருந்தவாள்லாம் சொன்னால், பேசுகிறவாள்லாம் சொன்னால் ரொம்ப இந்திரன் சந்திரன் இவர் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு. இவர் எழுந்து சொல்லிச்சே நான் ஒன்றும் பண்ணல, மேக்கப் போட்டவர் தான் அதெல்லாம் அப்படின்னார். அவர் மேக்கப் போட்டவர் ரெண்டு வார்த்தை பேச சொன்ன உடனே நான் ஒன்றுமே பண்ணல, வால் ஒன்று தான் வச்சேன்னார். அவர் வால் ஒன்று தான் வச்சேன், மற்றபடி எல்லாம் தத்துருவம் அப்படி தான் இருந்தது அப்படின்னு. அது மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணலன்னா அது அவாழ்த்துலேருந்து எடுத்துட்டது தான். அதில் வந்து அது அதுக்கு ஒன்றும் ஈடு இணையே கிடையாது. அவருடைய தில்லானாக்கள், அவருடைய வர்ணங்கள், அதில் ஒரு ஒரு இடமும் ரொம்ப யோஜனை பண்ணி செய்யணும் பாடணும் அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மேதை இன்னைக்கு வந்து என்னை பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னால் இதை விட எனக்கு வேறு என்ன பாக்கியம் ஒன்று சொல்லுங்க.